டான்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, இப்பெல்லாம் பாக்குறதே இல்ல. ரைட் விடுங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த டிவி காரங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரே ஒரு ஆர்வமா போச்சு மகாபாரதத்து மேல. எல்லாரும் போட்டி போட்டு மகாபாரதத்தை நாங்க ஒளிபரப்புறோம் ஒளிபரப்புறோம் அப்படின்றாங்க. ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க. என்ன விஷயமே புரிய மாட்டேன் இந்த மகாபாரதத்துக்கு. ஆனா சினிமால கூட இவ்வளவு கிளாமர் பார்க்க முடியாது, மகாபாரதத்துல அவ்வளவு கிளாமரை பாக்கலாம். ஹீரோக்கெல்லாம் சும்மா கும்முன்னு இருப்பாங்க, ஹீரோயின்கள் அதை விட கும்முன்னு இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப மகாபாரதம் பார்த்திருப்போம். அதாவது காலைல 9 மணிக்கு மகாபாரத் முடிச்சுட்டு அப்படி ஊதுவாங்க, தூங்கிட்டு இருக்கிற எல்லா குழந்தையும் அப்படின்னு அழக ஆரம்பிச்சோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். தீபாவளிக்கு டாஸ்மார்க்கில் புதிய சரக்குகள் அறிமுகம். இவ்வளவு நாளா சம்பளம் மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த வருஷம் போனஸும் போயிடும். சிமெண்ட் விலை கடுமையாக உயர்வு, அரசு ஆலோசனை. பேசாம மலிவு விலை சிமெண்ட் அறிமுகப்படுத்திட வேண்டியதானே. தமிழகத்தில் மீண்டும் ஆங்காங்கே மின்வெட்டு அப்படின்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆனா எந்தெந்த ஊர்ல போட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல காலையில இட்லிக்கு சட்னியா பொடியா அப்படிங்கறது இபி தான் முடிவு பண்ணுது. மோடிக்காக ரஜினி குரல் கொடுப்பார் அப்படின்னு இல்ல கணேசன் சொல்லிருக்காரு. ஏன் மோடிக்காக உன்னிகிருஷ்ணன், உன்னிமேனன், ஹரிகரன் இவங்க எல்லாம் கொடுத்தா ஒத்துக்க மாட்டீங்களா? அப்ப தாடிக்காக யாருக்கு கொடுப்பாரு? ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் லீக்ல தோனி வந்து புதிய முடி வெட்டுடன் மைதானத்தில் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது செந்தில் கீரிப்புள்ள ஸ்டைல் வச்சு ஜெயிக்கிறதுல தோனி என்னப்பா பல்லு இருக்கிறாரு பகோடா சாப்பிடறாரு, தோனி முடி வெட்டிட்டு போனா நாய் கிடைக்காது, நம்ம அந்த மாதிரி முடி வெட்டி போனா நாய் சும்மா விடுமா உடனே? இப்படி ஜாலியா பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம தெனாலி தெனாலில பாக்க போறது தமிழ் சீரியல்களோட பிளஸ் அண்ட் மைனஸ். சீரியல் பார்க்காத மனிதன் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கானா? சீரியல்ல வந்து வீட்டுல புள்ள அழுதாலும் தெரியல, புதுசாக வந்தாலும் தெரியறது இல்ல, வீட்டுல யாரும் சொந்தக்காரங்க வந்தாலும் யாருக்கும் தெரியறது இல்ல. ஆனா சீரியல்ல செல்வி என்ன பண்ணாங்க, துளசி என்ன பண்ணாங்க, தமிழ் என்ன பண்ணாரு, சக்தி என்ன பண்ணாங்க, சத்யா என்ன பண்ணாங்க, சத்யாவுக்கு வேலை கிடைச்சதா கிடைக்கலையா இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஒரு குரூப்பா தெரிஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. போன்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, பேஸ்புக்ல கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க சொல்ல தாங்க முடியல. அதனாலதான் தமிழ் சீரியல்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் இன்னைக்கு அலசி யாரா எழுத முடியும் பண்ணி. பரவாயில்ல, வீட்டுல ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவான் அது கூட தெரியாது. தமிழ் சீரியல்களோட பிளஸ் அண்ட் மைனஸ், இப்போ சீரியலோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் தான் எப்பவுமே அதுல ஹீரோவா இருப்பாங்க. மைனஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் அதுல சைடு ஆர்டிஸ்டா கூட இருக்க மாட்டாங்க. பிளஸ்ல பாத்தீங்கன்னா கள்ள தொடர்புனால வர பிரச்சனைகள் பத்தி ரொம்ப அற்புதமா காட்டுவாங்க. மைனஸ்ல பாத்தீங்கன்னா சீரியல்ல ஒரு 10 பேருக்காவது கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி சீன் வைப்பாங்க. பிளஸ்ல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தை அற்புதமா காட்டுவாங்க. மைனஸ்ல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துல ஹீரோயின தவிர எல்லாரும் விஷம் விஷமா இருப்பாங்க. பிளஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணு எப்படி தனியா நின்னு ஜெயிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மைனஸ்ல பாத்தீங்கன்னா அதே பொண்ணை எப்படி வீழ்த்துறது அப்படின்னு இன்னொரு பொண்ணு ஜில்லா கேடியா காட்டியிருப்பாங்க. தமிழ் சீரியல்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தாச்சு. பிளஸ் அண்ட் மைனஸ் இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஒரு பையன் உன்னை சீரியலுக்கு கூட மாட்டான். உன் சீரியல் கேரியர் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நானும் மனசுல அதேதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? அது கரெக்டா கரெக்ட் என்ன, நமக்கு வந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே. ஆமா ஆமா, இப்படியே நம்ம தெனால் தர்பாரு ஒரு 2000-3000 எபிசோட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம கெஸ்டா வந்து உட்கார போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு பேர்லயே வந்து கேள்வி இருக்குது, ஒய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனா இவர்கிட்ட நாம கேள்வி கேட்க போறோம். ஒரு பிளே ரைட்டா, ஒரு ஆக்டரா, ஒரு மியூசிஷியனா, இப்படி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அறிமுகமான, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மிஸ்டர் YG மகேந்திரன் ஆன் தெனாலி தர்பார். லெட்ஸ் வெல்கம் YG மகேந்திரன். தேங்க்யூ. வரும்போதே ஒரு அந்த நாள் ஞாபகத்தோட வர வச்சிட்டீங்கன்னா, நான் நடிச்ச நீங்கள் கேட்டமைப்படுத்தது, நான் நடிச்ச சீன் அது. சூப்பர். நான் ட்ரம்ஸ் வாசிச்ச பாட்டு அப்படியே போட்டு. வெரி குட் சார். இப்ப உங்களுக்கு அந்த பாட்டு மட்டும் ஞாபகம் வச்சா அந்த பாட்டுல அந்த சில்க் சுமி தான் ஞாபகத்துல வந்து. அது நான் அது மறக்க முடியுமா? கரெக்ட். நீங்க சொல்ல வேணாமே முதலீட்ட சொன்னேன்.
எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரா அந்த காலத்துல வந்து ஒரு காமெடியனா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ரொம்பவே வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாவே நீங்க இருந்தீங்க. ஐ திங்க் யூ ஆர் பிளஸ்ட். டெஃபினெட்லி அது வந்து எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எங்க அப்பா YGP அந்த காலத்துல இருந்து நாடக நடிகர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாரையும் தெரிஞ்சவர். சோ அப்படியே அந்த வழியிலேயே வந்ததுனால அந்த பேக்ரவுண்ட் ஹெல்ப் லாட். பட் அப்கோர்ஸ் அதனால நம்ம முன்னுக்கு வரல, நம்ம உழைப்பு இருந்தது, நம்ம டேலண்ட் இருந்தது. உங்க காலத்துல இருந்து வாரிசு நடிகர்கள் இருக்கு, வாரிசு வாரிசு சினிமால வாரிசு நடிகர்ல நல்ல பேர் வாங்கின ஒரு வாரிசு நான் தெரிஞ்சேன். இப்போ தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வொகேட் இந்த மாதிரி ரோல் டக்குன்னு கூட்டுறாங்க முகத்துல. இப்ப என்ன தெரியல, முகத்துல ஒரு டிக்னிட்டி வந்துச்சு போது. முன்ன ஒரு போக்கிரி தமிழ் இருந்திருக்கு, இப்ப ஒரு டிக்னிட்டி வந்துச்சு. அதனால ஜட்ஜ், அட்வொகேட், டாக்டர், அப்படியே படிப்படியே படிச்சு மேல வந்திருக்கோம். எங்க நான் படிச்சது ஏன்னா நான் இன்ஜினியர், அதனால தப்பு. ஒரு பக்கத்துலதான டாக்டர் அட்வொகேட். திருப்பி திருப்பி கேட்கல சார், எப்பா நான் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய திருப்பி திருப்பி அட்வொகேட் இது மாதிரி ரோலுக்கே திருப்பி திருப்பி கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்கலயா? இல்ல நான் வித்தியாசமான ரோல் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா யுத்தம் செய்ய படத்துல டோட்டலா ஒரு டிஃபரண்ட் ரோல் பண்ணேன். இப்ப இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வர வேண்டி இருக்கு. மேகான்னு ஒரு படம், நீங்க தலைவா படத்துல சொன்ன ஒரு டயலாக் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. எங்க எழுதி கொடுத்தா நம்ம பேச வேண்டியது கடமை. அதான் நம்ம நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கலைஞனா கலைஞனா பாக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலயும் ஒரு அரசியல போட்டு விட்டுறாங்க, அதான் கவலையா இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுல இன்னொரு அரசியல் நான் இங்க சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்க சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஒருத்தரா இருந்தீங்க Y.G.Mahendran சொன்னீங்க. ஆனா இப்ப சமீபமா நடந்த இந்த 100 ஆண்டு சினிமா அந்த அதுல உங்களுக்கு மறந்துட்டாங்க. எனக்கு இன்விடேஷனே அனுப்பல. அதுதான் மறந்துட்டாங்க. பிலிம் சேம்பர்ல இருந்து இன்விடேஷனே வரல. அவங்க வாழ்க. ஒருவேளை பழைய படத்துல இருப்பாங்க போல. பழைய படம், பழைய ஆக்டர் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க. கண்ணுக்கு இன்னும் தெரியாம இப்படியே வந்திருந்தா ஒருவேளை பிலிம் சேம்பர்ல என்ன கூப்பிட்டுருப்பாங்களோ என்பது தெரியல. இப்பயும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க, சினிமால ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ எல்லாத்துலயும் இருந்திருக்கீங்க. பட் அந்த காலத்துல இருந்த செட்ல எப்படி இருக்கிறதுக்கும் இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசத்தை நீங்க வந்து பாக்குறீங்க? எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்ப நாங்கெல்லாம் யங்ஸ்டர், நீங்க வந்து இப்ப சந்தானம் போன்றவர்கள் அப்படிதான் பெரிய டிஃபரன்ஸ். தவிர என்னன்னா செட்ல நாங்க நிறைய சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தனித்தனியா இருக்கும், வசதியா இருக்கு. எனக்கே வசதியா இருக்கு, நல்ல ஏசியில குழுகுழுன்னு இருக்கு, எல்லா வசதியோட இருக்கு. பட் இன்டர் ரியாக்ஷன் பிட்வீன் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஒண்ணும் கம்மி கிடையாது. இந்த காலத்துக்கு ஏற்ற டேலண்ட் இப்ப இருக்கு, எங்க காலத்துக்கு ஏற்ற டேலண்ட் எங்க வீட்டு. அப்பயும் சான்ஸ் கிடைச்சா கடலை போடுறதுலாம் அப்பயும் இருந்திருக்கு. அதே இல்லாம சினிமா ஆரம்பிச்ச ஏங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி கடலை கடலை. சரி சார், இப்போ வந்து இந்த அப்சஷன் டுவர்ட்ஸ் சிக்ஸ் பேக் அப்படின்றது ஹீரோஸ்க்கு இப்ப எல்லா படத்திலயும் வந்து சும்மா நினைச்சு சட்டை பேர் பாடியோட இருக்கும், நம்ம சிக்ஸ் பேக் இருக்கணும்னு ஒரு ஐடியாவோட தான் அதை படமே ஸ்டார்ட் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு அது பிடிக்குது. அந்த காலத்துல எப்படி இப்போ எங்களுக்கு அந்த காலத்துல எப்படி இருந்தாலும் ஆள் இருந்தாலும் ஆனா பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு. அப்ப வந்து நீங்க டாப்லெஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அதாவது ஹீரோஸ் டாப்லெஸ் வேணாம், அந்த தொப்ப தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா ஈவன் அஸ் யங்ஸ்டர்ஸ் வி யூஸ் டு அப்ரிஷியேட். சூப்பர். அது அந்த பீரியட் எங்களுக்கு. இப்ப அப்படி இல்ல, த வேர்ல்ட் இஸ் கோயிங் ஃபேஷன் ரொம்ப முன்னேறி இருக்கு இல்லையா. எல்லாம் அப்படி செட்டா இருக்கணும்ன்றாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரியல, ஏன் யாரும் ஷேவ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எவ்வளவு பெரிய விஷயத்தை கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதுவும் ப்ரொடியூசர் காசுலயே வந்து அதிகம் தயசை பண்ணிருங்க. தெரியல, பட்ஜெட் போடாங்கிறதால பட்ஜெட் போடுறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட செம்மச்சாலியா பயங்கர இன்னும் வந்து அதே Y.G.Mahendranாவே இருக்கீங்கன்னா எல்லாரையும் ரேங்க் கூட பண்ணுவோம். இன்னும் அவர்கிட்ட வந்து நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் Y.G.Mahendran சார், இப்போ நீங்க வந்திருக்கீங்க, ஒரு ஜோக்கோட பிரேக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன வயசுல பசங்களை பார்த்து வா கண்ணா பாபா பிளாக் ஷிப் சொல்லு. காமெடின்னா உடனே ஒரு ஜோக்கா காமெடி ஜோக்கு. சிவாஜி சாரோட நான் வந்து ஓப்பனா கேட்டேன், வாடா இந்த மாதிரி ஜோக் சொல்றாங்க சார். என்ன சார் ஒரு தடவை முடி கேக்குறீங்க, நான் உங்க பாக்கும்போது வரி வட்டி கிஸ்தி சொல்லுன்னு சொல்லுவீங்களா சார்? வட்டி போடுவாங்க. பட் அவள் ஓகே. இப்ப நான் என்னோட லேட்டஸ்ட் பிளேல நான் ஒரு அரசியல்வாதி ரோல் பண்றேன். அதுல ஒரு பியூட்டிபுல் பஞ்ச் ஒன்னு, நல்ல அரசியல். அதுல ஒரு அரசியல்வாதி, ஐ டோன்ட் கமிட், எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அந்த கதை அந்த மாதிரி. அப்படி அதுக்கு தகுதி இல்ல. இல்ல நான் தகுதி இல்லை. ஆனா அரசியல்வாதிக்கு என்ன தகுதின்னு சொல்றதுக்கு ஒரு ஜோக் வரும். எதிர் கேரக்டர் மெட்ராஸ் பாஷையில தான் வரும்.
நீங்க எப்படி அரசியல்வாதி? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நான் ஒரு 7 வயசா இருக்கும் போல எங்க நயனா என்ன கூப்பிட்டு நான் உன்னை கேள்வி கேட்பேன், அதை வச்சுதான் எதிர்காலத்தை சொல்வேன். கேள் நயனான ஒரு மேஜ மேல ஒரு 10,000 ரூபாய் கட்ட வச்சாரு, ஒரு பகவத்கீதை புஸ்தகம் வச்சாரு, ஒரு பிச்சுவா கத்தி வச்சாரு. டே நீ இதுல எது எடுக்கிறியோ அதை வச்சுதான்டா உன் எதிர்காலம்னாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற கேப்பா, நீ பகவத்கீதை எடுத்திருந்தீங்கன்னா என் ஆன்மீகவாதின் இருப்பாரு, 10,000 ரூபாய் கட்ட எடுத்திருந்தீங்கன்னா தொழிலதிபர் இருப்பாரு, கத்தி எடுத்திருந்தா தீவிரவாதி இருப்பாரு. நீ என்ன பண்ண? மூணையும் அள்ளிக்கின, நீ அரசியலுக்கு தான் லாயக்கு. கிட்டத்தட்ட உண்மைதானே, மூணும் தெரிஞ்சவன் தான் நீங்க அரசியல். நீ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கீங்க கேஎஸ்டி சார் கிட்ட. எத்தனை படங்கள் ஒரு 2 பிக்சர்ஸ் தான் நான் பண்ண ஒரு நாடகத்தை எடுத்து சினிமா வைக்கினார். அப்போ அப்போ அவர் கூட ஒர்க் பண்ண, அப்புறம் வேற ஒரு தசாவதாரங்கிற படத்துல நடிச்சுட்டு கூட ஒர்க் பண்ண. அவர்கிட்ட நான் பெருசா பிலிம் டெக்னிக்ஸ் கத்துக்கல, இருந்தாலும் கதை சொல்ற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ஹி வாஸ் அ மாஸ்டர். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. லேட்டர் ஸ்டேஜ் டிவிலையும் என் ஸ்டேஜ் ஒர்க்லயும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. Fantastic. நீங்க ஒரு ஸ்கூல் டாப்பர். கிட்டத்தட்ட ஆக்டிங் கிளாஸ்ல இம்ப்ரோவைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். எங்களது வந்து டோட்டலி பாய்ஸ் காலேஜ், ஏசி டெக்ல கெமிக்கல் இன்ஜினியர் படிச்சேன். அந்த கொடுப்பு உங்களுக்கு இல்ல. அவங்கள கூப்பிட்டு இன்னொரு பையனை கேர்ளா நினைச்சு எப்படா நடிப்பேன்னு சொல்லுவான். அவ்வளவுதான். ஆக்சுவலா பார்த்தா அதெல்லாம் வந்து ஆக்டிங் கிளாஸ்ல இம்ப்ரோவைசேஷன் வைக்கலாம், டீசென்டா தான் இருந்தது. ஓகே. பட் என்ன ஆயிப்போச்சு, நான் மாட்டின வருஷத்துல சம்வேர் வெளியூர்ல தேர் வாஸ் எ சூசைட் கேஸ். சோ தி யூனிவர்சிட்டி ஹேட் டு டேக் சம் ஆக்ஷன். சோ எங்கெங்க ராகிங் இருக்கோ அங்கங்க மடக்குங்க. எங்க காலேஜ்ல அப்பவே நான் டிராமா எல்லாம் ரொம்ப பாப்புலர். சோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு கூட தெரிஞ்ச நேம் யாருன்னா எல்லாரும் வைஜி மகேந்திரா சார் பாபா பிளாக்ஷி மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நம்மள கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க, ஆமான்னு ஒத்துக்கணும். 1 month சஸ்பென்ஷன். சோ ஜாலியா இருந்தீங்க வீட்டுல? எனக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசம் தெரியல, ஏன்னா காலேஜ் இருக்கும் போதே நாங்க ஒழுங்கா போனது இல்ல. நல்ல வேலைக்கு நீங்க கெமிக்கல் இன்ஜினியர் ஆகல, எவ்வளவு தப்பிச்சிருக்கு பாருங்க. இல்லன்னா நீங்க செய்யற டேப்லெட் தான் நாங்கெல்லாம் நேரம் காய்ச்சல் தலைவலி. ஆமா, ஆனா அந்த மாதிரி எத்தனை பேர் கட்டின பிரிட்ஜில் போறோம் சும்மா இருக்க. உங்க அம்மா வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு எஜுகேஷனிஸ்ட். அவரோட அவங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் ரெக்கமெண்டேஷன். அதுக்காக போறது இல்லை, நோ அட்மிஷன் ஃபீஸ். நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேணா கேட்டுக்கலாம். ஓகே. அதான் இந்த மாதிரியான எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சினிமா டிராமா நூல் சுத்திர தேவையில்ல, ஒழுங்கா படிச்சு பெரிய அது மாதிரி திட்டு வாங்கிருக்கீங்களா அம்மாட்ட சமத்தியா? என்னன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப கலையாகும். அவர் இஸ் எ டாப் கவர்மெண்ட் சர்வன்ட். பட் டிராமா தான், இன்ஃபேக்ட் நாங்க என்ன சொல்லுவோம், டிராமா வாஸ் இஸ் ப்ரொஃபஷன், கவர்மெண்ட் சர்வீஸ் அவருடைய ஹாபின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாடகத்தினால அந்த அட்மாஸ்பியர்ல வளர்ந்தவங்க. எங்க அம்மாவும் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட்ஸ். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒழுங்கா படி, பைனலா டிசிஷன் ஒண்ணுது, பட் அந்த பேசிக் கல்ச்சர் கம்ஸ் ஒன்லி த்ரூ எஜுகேஷன். அதை விட்டுறாதேன்னு ஃபுல் கோர்ஸ் படிக்க முடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஐ டுக் மை டிசிஷன். கிசு கிசு எல்லாம் வந்தப்ப எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அவங்க? எனக்கு பத்தி இது வரைக்கும் கிசு கிசு வந்ததே கிடையாது. அட்ரஸ் இருந்தா கொடுங்க. உங்க லைஃப்ல ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? பட் ஒன் மொமெண்ட் தட் யூ யாரையாவது பார்த்தப்பயோ, இல்ல இந்த ஒரு விஷயம் நடந்தப்பயோ, இல்ல இந்த ஒரு படம் நடந்தப்பயோ, இல்ல இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் லேட்டர் பார்ட் நடந்த எது ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லி? எனக்கு எப்படி பார்த்தாலும் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நான் சொல்றது, முதல் முதல்ல நாடக மேடை ஏறினது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். 1961 நான் அப்போ நான் முதல் முதல்ல மேடை, எங்க அப்பாவோ நாடகம்லாம் பாத்துட்டே வந்தேன். மெயின் ரோல் ஒண்ணு கொடுத்தாங்க அதுல. ஓகே, என்ன நாடகம்? பெற்றால் தான் பிள்ளையா நாடகம் பேரு. அதுதான் வந்து பார்மகளை பாருன் படமாச்சு. ஓகே ஓகே. சோ அது நடிச்சது மட்டும் எனக்கு பெருமை இல்ல, அந்த நடிப்பை பார்க்க வந்தது சிவாஜி கணேசன். சூப்பர், டூ பிக் திங்ஸ். எங்க அப்பாவோட சேர்ந்து அவருடைய பிள்ளையா சேர்ந்து நடிச்சது ஒரு பெரிய பாக்கியம். ஓகே ஓகே. அந்த சமயத்துல நான் இன்னொரு தந்தையாக கருதும் சிவாஜி வந்து அதை பார்த்து என்ன அப்ரிசியேட் பண்ணது, அது ஒரு பெரிய விஷயம். சோ ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் சிவாஜி, அதாவது நீங்க வந்து ஒரு மூணு பேருடையும் நடிச்சிருக்கீங்க, ஒரு மூணு பேருடைய அசோசியேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் கோகலர் சகல, இன்னொருத்தர் வந்து நீங்க வந்து குருவா மதிக்கிற ஒருத்தர். இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்
ஞாபகம் இருக்கா? அதாவது சிவாஜி சாரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு ரொம்ப ஃபெயிண்டா தான் ஞாபகம். எங்க மதர் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரிசைட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நான் வந்து ஒன்னு ரெண்டு பாத்திருக்கேன். சோ அப்ப பிரமிச்சு போனேன், இவர் தானா அது? ஏன்னா இதுல ரொம்ப கம்பீரமா அந்த வெள்ளையும் உள்ளையும் உடுத்திக்கிட்டு அப்படி வந்தவர் படத்துல அப்படி தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாருன்னு அப்பவே நான் ஒரு அட்மிரேஷனோட தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அவரை முதல்ல பார்த்ததே ஒரு சின்ன பயம், ஒரு அட்மிரேஷன் தான். இந்த நாடகத்துல வந்து என் நடிப்பு நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன போது ஒரு சின்ன காலத்தை தூக்கி விடுற ஒரு. ஆனா அப்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்ஃபேக்ட் உங்க இதுலயே எழுதியிருக்காரு அவர், அருண் தாஸ் எழுதியிருக்காரு, நான் அந்த படத்திலேயே நடிக்க வேண்டியது. ஓகே ஓகே. பட் சடனா ரெண்டு பிள்ளைங்கிறத மாத்தி ரெண்டு பொண்ணுங்கன்னு மாத்திட்டாங்க. டைரக்டரா இவர் கதாசிரியரா தெரியல, அதனாலதான் ஆரூர் தாச சொல்லுவேன், முதல் வில்லன் சொல்லுவாரு, ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு சொல்லுவேன். அப்ப நான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டா இருந்தேன். நான் ஸ்கூல் முழுக்க சொல்லிட்டேன் நான் நடிக்க போறேன், எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டேன், போய் திருப்பி வாங்க வர முடியும். இன்ஃபேக்ட் எங்க அம்மா என்ன சொல்லாங்க, நான் அப்படியே கேட்டேன், சரி 11 வயசு தானே, நான் பொம்பளை வேஷம் கூட போடுறேன், பொண்ணா நடிக்கிறேன், ஏன்னா சிவாஜியோட தயார் அப்படின்னு ரெடியா அந்த வாய்ப்பு போயிடுச்சேங்கிறது. சோ அந்ததான் எனக்கு ஞாபகம் இருக்கு அவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 71 ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் வித் கௌரவம் படத்தில். இப்போ அடுத்து மிஸ்டர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரோட அவரோட மீட் பண்ணது புவனா ஒரு கேள்வி. கோபிரதரா மீட் பண்ணல, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் தான். புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அபக்கலமா பண்றாரு, ரொம்ப டிஃபரண்டா இருக்கு அவருடைய அப்ரோச் டு சினிமாவே. அதை பத்தி எங்கிட்ட அங்க அப்பா சொன்னாரு கொஞ்சம். பிகாஸ் எங்க அப்பா பிலிம் சேம்பர் நடத்தின ஆக்டிங் கிளாஸ் ஸ்கூல் ஒன்று இருந்தது, அப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியும், 70s லாம் பாப்போம். அவர் பிரின்சிபலா இருந்தார், பிலிம் சேம்பர் நடத்தின ஆக்டிங் ஸ்கூல். இந்த பிலிம் சேம்பர் எனக்கு இன்விடேஷன் அனுப்பலையோ, அந்த பிலிம் சேம்பர் அந்த ஆக்டிங் ஸ்கூல். எங்க அப்பா வாஸ் பிரின்சிபல், அப்ப ரஜினி வாஸ் ஸ்டூடெண்ட். அவர் வந்து சொல்லுவார், ஒரு பையன் ஒரு மாதிரி இன்டென்ஸ் லுக்கா இருக்கு, என்னமோ டிஃபரெண்ட் எல்லாம் பண்றான். இன்ஃபேக்ட் அப்ப பாலச்சந்திர விசிட்டிங் லெக்சரா வரும்போது எல்லாம் பண்ணுவார். அப்படித்தான் நான் பாலச்சந்திரன் முதல்ல பார்த்தது இந்த ஆக்டிங் ஸ்கூல்ல, அவர் விசிட்டிங் லெக்சரரா வந்த போதுதான் பார்த்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவரை பத்தி தெரியும், வாய்ப்பு கிடைக்கல அவரோட நடிக்க, ஏன்னா நான் நடிச்ச முதல் படங்கள் பாலச்சந்திர சாரோட. சோ புவனா ஒரு கேள்விக்குறியில தான் நான் அவரை மீட் பண்ண ஷூட்டிங் போது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 சீன்ஸ் முக்கியமான ரோல் இருந்து அவரோட தான் காம்பினேஷன். அப்போதான் நான் ரொம்ப சைலண்ட், மைசூர்ல வருவார் நடிச்சுட்டு போவார், பட் தேர் வாஸ் அ ஃபயர் இன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரொம்ப நாங்க க்ளோஸ் ஆனது ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சாதனைகள் எல்லாத்தையும் நாளைக்கு பேச போறோம். நீங்க ஸ்டே டியூன் டு தெனாலி தர்பார். திஸ் இஸ் டாடி சேயிங் சலா, பை பை, டேக் கேர், குட் நைட் வித் குடிஜுவர் வாய்ஸ் பேண்ட். ஒரு நாள் சாயந்தரம் 7 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. நாங்க என்ன, நானு டைரக்டர் முத்துராமன் சார், கேமராமேன் பாபு சார், இந்த லைட் பர்சன் பாய்ஸ் இவங்கெல்லாம் உட்காந்து நாங்க ஜாலி பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கதவை திட்டி பார்த்தா பொட்டியோட படுக்கையோட ரஜினி நிக்கிறாரு.